பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் ரவிவர்மா உள்ளத்தில் திரும்ப திரும்ப உதித்த ஸ்ரீ ஆதிசங்கரர் உருவம் விளக்கும் எளிய கதை ராஜா ரவிவர்மா ஒரு ராஜ குடும்ப ஓவியர் தன் வாழ்நாளில் ஸ்ரீ ஆதிசங்கரர் உருவம் வரைய ஆர்வம் கொண்டிருந்ததும் அவர் படைப்புகளை படித்ததிலிருந்து அவர் உருவத்தை அவரால் உணர முடியவில்லை இதனால் ஒருவித தவிப்பில் தளர்ந்தபடி இருந்த ரவிவர்மா ஒரு நாள் உறங்க முன்பு ஆதிசங்கரர் பகத் பாதால் குறித்து ஆழ்ந்த கவலையுடன் சிந்தித்தவாறு அன்றிரவு கண் உறங்கினார் மறுநாள் விடியற்காலை நேரத்தில் அவருக்கு ஒரு காட்சி கனவு போல உதித்தது அதில் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஒரு மரத்தடையில் அமர்ந்திருக்க அவரைச் சுற்றி சீடர்கள் அமர்ந்திருக்க அவர்களுக்கு உபதேசத்தபடி ஒரு காட்சியை தன் அநாகத சக்கரத்தில் நெஞ்சு பகுதியில் கண்டார் இந்த காட்சி விடியும் வரை ரவிவர்மா உள்ளத்தில் திரும்ப திரும்ப உதிக்க கண்டார் அன்றைய தினமே தொடங்கி ஒரு மாத காலத்துக்குள் இந்த அற்புத சித்திரத்தை வரைந்து முடித்தார் தான் உறக்கத்தில் கண்ட அதே முகம் சற்றும் பிறழாமல் தூரியை சித்திரத்தில் பதிந்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்து இந்த சித்திரத்தை வணங்கி நின்றார் அந்த உன்னத கலைஞனால் நாம் இன்று ஆதிசங்கரர் பாதால் உருவத்தை கண்பன்பு நிறுத்தி பூஜிக்க முடிகிறது மனசே லக்னம் குரு ரங்ரி பத்மே ததக்கிம் 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 குருவின் கமல பாதத்தில் பக்தியில் உன் மனம் லைகிக்காமல் போனால் செயல்புனைந்து புகழடைந்து பயன் என்ன பயன் என்ன பயன் என்ன என்று இந்த பாடல் சொல்கிறது இதை எழுதியவர் சாக்ஷாத் ஆதிசங்கரர் பகவத் தான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி